இருபது வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவோ அதுதான் வேணும். இந்த உலகம் சோ வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் குகை வண்டி வேடிக்கை பாக்குறதுக்கோசரம் தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் குகை வண்டி வேடிக்கை பார்க்குறதுக்கோசரம் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வேறு தெரியல. இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம்னு வேறு தெரியல. பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கேன். குகைகிட்ட போயிட்டு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பேசுகிறேன். பாய் குகை எங்கே காணமேன்ட்டு நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தாங்க தெரிஞ்சது பக்கத்தில் எங்க குகை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தம்பி நீ நடந்து போயிட்டு இடம்தான்ப்பா குகை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வண்டி வெடிக்கு எங்கன்னா வரும், இந்த வழியாக வேணா வரும், ஆமாம்ப்பா இந்த வழியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கே சாக் கொடுத்துட்டாங்க. இதே சாக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ஒரு வழியை பார்த்தீங்கன்னா குகை போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நேரமாக வந்துட்டோம். இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நிற்கிதில்ல, அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா வண்டி வெடிக்க போகணும்னு சொல்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா வண்டி வெடிக்க வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நேரமாக என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால் கட் பண்ணுறேன். இருசக்கர வாகனங்கள் அனைத்தையும் கோலமாக நிறுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது சாமுண்டி தெரு 4 முனை நம்ம
இடத்துல பூந்து போகல. எப்படியோ வழியை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, வண்டி அடிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் கண்டிப்பாக கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். இந்த வீடியோ கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா வண்டி வெடிக்க நடக்கிறதில்லைங்க. அம்மாப்பேட்டையில் வண்டி வெடிக்க நடக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம நாளைக்கு பிளாக் பண்ணுறோம். எப்படி ஒரு வழியை பார்த்தீங்கன்னா சேலம் குகை வண்டி வெடிக்கை பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு, கொஞ்சம் கூட நவர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. யார் யார் நீங்களும் குகை வண்டி வெடிக்கைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய், சி யூ.
பஸ்ஸில் யாருமே இல்லைங்க, பஸ்ஸில் யாருமே இல்லை, கடைசி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்ருக்கேன் இவ்வளோ நேரம். நீங்கள் யாராச்சும் சேலத்துலேருந்து நம்ம சேனலில் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். சேலம் புள்ளிங்கோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்து ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போட போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். லைக் கரோ, ஷேர் கரோ, கமெண்ட் கரோ, ஓகே கரோ. பாய், டாடா.